ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக நல்ல டேஸ்டியான காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூசணிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்க தோலை வந்து இந்த மாதிரி கத்தியால் சீவி எடுத்துடலாம். உள்ளே இருக்க விதையும் லேசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பூசணியும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கலாம். இதனால் ஒரு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக இருக்க கண்ணில் காய் துருவுறதில் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பூசணியும் துருவி எடுத்தாச்சு. பூசணியில் அதிகப்படியான தண்ணி இருக்கும். இதை ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு அந்த துணியில் நீங்கள் வந்து துருவி வச்சுருக்க பூசணியை சேர்த்து இதில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பூசணி தனியாக தண்ணி தனியாக வந்துருச்சு. இப்போ பூசணிக்காயை நம்ம வந்து ஒரு கப்பால் அளந்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது இந்த துருவல். இப்போ பூசணி தண்ணியை வந்து நம்ம ஒரு அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சைடு கொதிக்கட்டும். இன்னொரு சைடு அடுப்பில் வந்து ஒரு வாணலி வச்சுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் சூடானதும் இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பை உடைச்சி போட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி கூட வேணும்னா நீங்கள் பாதாம் கூட பொடியாக கட் பண்ணி போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது செவந்ததும் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு நிமிஷம் இந்த நெய்யிலேயே நல்லா இதை வந்து வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா செய்யும்போது பூசணி அல்வா சாப்பிடும்போது வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் இதை நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம ஒரு சைடு தண்ணி பூசணி தண்ணியை கொதிக்க வச்சுருந்தோம் அந்த தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை நம்ம சேர்த்து செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பூசணியும் இதில் நல்லா வெந்துடும். வெந்து இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஒரு கப் பூசணி எடுத்தோம், அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை அப்படியே உங்களுக்கு கரைஞ்சிட்டு மறுபடியும் இது வந்து தண்ணியான பதத்துக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் கலருக்காக ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சமாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக ஒரு சிட்டிகை தான் கலருக்காக சேர்க்குறோம். அதனால் இதில் இதோட ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ உங்களுக்கு வந்து அல்வாவில் தெரியாது. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா எடுத்து காட்டுறதுக்காக தான் ஒரு சிட்டிகை உப்பு வந்து சேர்க்குறோம் ஸ்வீட் செய்யும்போது. இப்போ நம்ம இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை வந்து சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சும் போது நீங்கள் எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பால் ஆடைக்கு பதிலாக நீங்கள் வந்து 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இனிப்பு இல்லாத கோவா இல்லை 1/4 கப் அளவுக்கு பால் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால அல்வாக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அல்வா நல்லா திரண்டு வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கடைசியாக நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கடைசி உங்களுக்கு நல்லா கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரணும். இதுதான் பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாற வேண்டியதான். கண்டிப்பாக இந்த அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.